முகக்கவசம் உள்ளிட்ட மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் தரம் உறுதி செய்யப்பட்ட பின்னரே ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதாக தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். மன்னார்குடி அடுத்த மேல மரவாக்காடு கிராமத்தில் மாற்றுக் கட்சியினர் குடும்பத்துடன் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி, அதிமுக குடியேற்றும் நிகழ்ச்சி மற்றும் பொதுமக்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி அதிமுக கொடியை ஏற்றி வைத்த அமைச்சர் காமராஜ் மாற்றுக் கட்சிகளிலிருந்து அதிமுகவில் இணைந்தவர்களை வரவேற்று பொதுமக்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்களை வழங்கினார். முன்னதாக ஒன்றிய குழு உறுப்பினர் டி ஜி மணிகண்டன் வரவேற்றார். மன்னார்குடி ஒன்றிய குழு தலைவர் மனோகரன், முன்னாள் நகரசபை தலைவர் சிவா ராஜமணிக்கம், மேற்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்ச்செல்வம், முன்னாள் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பொன் வாசிகுராமன், நகர கூட்டுறவு வங்கித் தலைவர் ஆர் ஜி குமார் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டுமென்ற உணர்வுடன் மாற்றுக் கட்சியினர் சாறை சாறையாக அதிமுகவில் இணைந்து வருவதாகவும், கொரோனா நேரத்திலும் சமூக இடைவெளியை பின்பற்றி தமிழகம் முழுவதும் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்து வருவது 2021 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்பதை உறுதிப்படுத்துவதாக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 7 அணைகள் முழுமையாக நிரம்பாத நிலையில் இந்த ஆண்டு மேட்டூர் அணை நிரம்பி ஜூன் மாதம் 12 தண்ணீர் திறக்கப்பட்டு நீர் கடைமடை பகுதிகளை சென்றடைந்துள்ளது. காவிரி டெல்டா பகுதிகளில் மழை அதிகம் பெய்ததால் அவ்வப்போது அணை திறக்கப்படாமல் இருந்ததாகவும், குறைந்த அளவு நீர் திறக்கப்பட்டதாகவும் தெரிவித்த அமைச்சர் அனைத்து பகுதிகளுக்கும் எந்தவித பிரச்சனையும் இன்றி நீர் வழங்கப்படும் என தெரிவித்தார். தேர்தல் கூட்டணி குறித்து கட்சியின் தலைமை உரிய நேரத்தில் அறிவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தரம் உறுதி செய்யப்பட்ட பின்னரே முகக்கவசங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும், முகக்கவசம் மட்டுமின்றி அத்தியாவசிய பொருட்களும் தரத்தை உறுதி செய்ய பின்னர்தான் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்போ பொறுத்த வரைக்கும் அது மாஸ்காக இருந்தாலும் சரி, மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, தரமானதை தரத்தை உறுதி செய்யறதுக்கு பின்னாலே தான் மக்களுக்கு வழங்கப்படுகிறது, வழங்கப்படும். தரத்தை உறுதி செய்யாத எந்த பொருளாக இருந்தாலும் சரி, மாஸ்காக இருந்தாலும் மற்ற எந்த அத்தியாவசிய பொருட்களாக இருந்தாலும் சரி, தரத்தை உறுதி செய்வதற்கு பின்னாலே தான் மக்களுக்கு வழங்குகிறோம். நிச்சயமாக எல்லா காலத்திலும் வழங்குகிறோம், வழங்கும் அப்படி தான் வழங்கப்படும்.